ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் டேட் கேக் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, இப்போ எக்லெஸ் டேட் கேக் செய்கிறதுக்கு நான் வந்து 18லேருந்து ஒரு 20 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இதோடு பார்த்தீங்கன்னா நல்ல சூடான பால் சேர்த்துக்கோங்க, 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா நமக்கு ஊறணும். இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற அளவு நமக்கு இது வந்து ஊறி வரணும். இதை வந்து நீங்கள் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஓவன் நைட் கூட இதை வந்து ஊற வைக்கலாம். இது எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோ நல்ல பேஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்சதெல்லாம் நல்லா ஊறிட்டு இப்போ வந்து நம்ம இது வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் ப்ரௌன் ஷுகர் ஆட் பண்ண போகிறேன். 1/2 கப் வெஜிடபிள் ஆயில். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதை வந்து இப்போ ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம இப்போ இது மாவை ரெடி பண்ணிடலாம். பவுலில் வந்து 1 கப் ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த கேக் வந்து நமக்கு அடர்த்தி கூட, ஸோ இது பொங்குறதுக்காக வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா சடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இது கூட வந்து 1/2 கப் மில்க் சேர்த்துருக்கேன். மில்க் வந்து சேர்க்கும்போது நல்லா சூடாக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். இந்த மாதிரி கோல்டு மில்க் சேர்க்காதீங்க. சேர்த்து இந்த மாதிரி கேக் பேட்டர் பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ். நீங்கள் கேஷ்யூஸ் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் ஆல்மண்ட் கூட ஆட் பண்ணலாம், இல்லை வால்நட்ஸ். உங்களுக்கு என்ன நட்ஸ் வந்து விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து லோஃப் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரேயில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை 350 ஃபாரன்ஹைட்டில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு டூத்பிக் வச்சு இன்செர்ட் பண்ணி பாருங்கள், கிளியராக வந்ததுன்னா நல்லா பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். எனக்கு வந்து 30 மினிட்ஸ் கரெக்டாக எடுத்தது இது பேக் ஆகிறதுக்கு. இதை வந்து நல்லா இப்போ ஆற விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேனில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம்.
இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான மாய்ஸ்டியான நம்ம எக்லஸ் டேட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பர் சூப்பராக நல்லா மாய்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு எக்லஸ்னு சொல்லவே முடியாது, அந்தளவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. பாருங்கள், இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.